ராமநாதபுரத்தை சேர்ந்த அரு சுப்பிரமணியன் என்ற இளைஞர் வைகோவை விமர்சித்து ஒட்டிய போஸ்டர் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் மதிமுக இளைஞரணி துணை அமைப்பாளராக இருந்த அரு சுப்பிரமணியன் என்பவரை கட்சியிலிருந்து வைகோ நீக்கிவிட்டார். இதையடுத்து வைகோவுக்கு தனது எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையில் அந்த இளைஞர் ஒட்டியுள்ள போஸ்டர் மதிமுக நிர்வாகிகளை கொதிப்படைய வைத்துள்ளது. ஈழத்தமிழர்களுக்காக வைகோ போராடுவதை பார்த்து சுப்பிரமணியன் கடந்த 2012 மதிமுகவில் இணைந்தார். படித்தவர், பணத்திற்கும் பஞ்சமில்லாதவர், துடுப்பாக செயல்படுவார் என உள்ளூர் நிர்வாகிகள் பரிந்துரை செய்ததை அடுத்து சுப்பிரமணியனுக்கு இளைஞரணியில் பொறுப்பு கொடுத்தனர். ராமநாதபுரத்தில் டூ வீலர் ஏஜென்சி வேறு நடத்தி கொண்டிருப்பதால் சுப்பிரமணியனுக்கு சுற்றுவட்டார கிராமங்களில் நல்ல பரிச்சயம் உண்டு. இந்த நிலையில் கடந்த மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்ட இந்திய யூனியன் முஸ்லிம் கட்சி வேட்பாளர் நவாஸ் கனிக்கு ஆதரவாக சுப்பிரமணியன் செயல்படவில்லை என்றும் அமமுக வேட்பாளருடன் சுற்றி கொண்டிருந்தார் எனவும் தலைமைக்கு புகார்கள் வந்துள்ளன. இதையடுத்து இது தொடர்பாக வைகோவின் உதவியாளர் அருணகிரி சுப்பிரமணியனிடம் கேட்டுள்ளார். அப்போது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து மதிமுகவிலிருந்து அரு சுப்பிரமணியன் நீக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியானது. இதைத்தான் நானும் எதிர்பார்த்தேன் என்கின்ற வகையில் அரு சுப்பிரமணியன் ஒரு போஸ்டர் அடித்து ஒட்டியுள்ளார். அதில், கடனாளி ஆக்காமல் கட்சியை விட்டு என்னை நீக்கியதற்கு வைகோவுக்கு நன்றி என கூறியுள்ளார்.